வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜண்ணா. வணக்கம். கொரோனா ஐரோப்பாவை கலங்கடிக்க வைக்கின்றது. ஒவ்வொரு நாடுகளிலும் இப்பொழுது கொரோனா தொற்று என்பது படிப்படியாக அதிகரித்துச் செல்வதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறே ஜெர்மனி நாட்டிலும் கொரோனா தொற்று அதிகரித்துச் செல்கின்றது. மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் அவை தங்களால் ஆன முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து கொரோனா ஜெர்மனியை மிகவும் பாதித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த செய்தி வழங்குகின்ற வரையில் இந்த 24 மணித்தியாலத்தில் ஜெர்மனியில் 6638 பேருக்கு புதிதாக இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இதில் போகும், டோட்மண்ட், முல்ஹை போன்ற நகரங்களும் இப்பொழுது பாதுகாப்பு அற்ற நகரம் என்ற ஒரு பட்டியலுக்கு வந்திருக்கின்றது. சில நகரங்களில் வந்து 100,000 பேர் நோய் தொற்று இருந்தாலே அது பாதுகாப்பற்ற பிரதேசம். சில இடங்களில் வந்து 100,000 பேர் என்ற இழப்பாடு கூட இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனியின் பல மாநிலங்கள் வந்து ஒரு மாநிலத்திலிருந்து, அதாவது வந்து பாதுகாப்பற்ற பிரதேசங்களில் இருந்து தங்களது மாநிலத்துக்கு வந்தால் அவர்கள் நெகட்டிவ் கொரோனா டெஸ்டை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வற்புறுத்தியிருந்தார்கள். இப்பொழுது அந்த மாநிலங்களில் உள்ள உயர் நிர்வாக நீதிமன்றங்கள் இந்த முடிவுக்கு எதிராக தமது முடிவை கூறியிருக்கின்றார்கள். அதாவது இந்த மாநிலங்கள் அவ்வாறு செய்ய முடியாது என்று முடிவெடுத்திருக்கின்றன. குறிப்பாக பாடன் புட்டம்பர்க், சக்சன், நீதா சக்சன் போன்ற மாநிலங்களுள்ள மாநிலங்கள் இப்பொழுது தாங்கள் அவ்வாறு செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஜெர்மனி நாட்டில் வைத்திய அத்தாட்சி பத்திரங்கள் பெறுவதற்கு புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றுகள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருந்த காலங்களில் லாக்டவுனில் இருந்தபொழுது ஜெர்மனியில் ஒருவர் தனக்கு சுயினமாக இருந்தால் தொலைபேசியில் வைத்தியருடன் தொடர்பு கொண்டு தனக்கு வைத்தியம் என்று சொல்லும் பொழுது வைத்தியர் வந்து ஒரு வைத்திய அத்தாட்சி பத்திரம், அதாவது வேலை செய்ய முடியாத ஒரு வைத்திய அத்தாட்சி பத்திரத்தை சமர்ப்பிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்து பின்னர் அது மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது ஜெர்மனியுள்ள புண்டஸ் ஹவுஸ் கெசுண்டாய் தேசன் என்ற அமைப்பானது புதிதாக ஒன்று முடிவெடுத்திருக்கின்றது. வருகின்ற திங்கட்கிழமை வழக்கம் நீங்கள் ஒருவர் வேலைக்கு செல்ல முடியாது என்று சொல்லி சொன்னால் தொலைபேசி மூலம் வைத்தியருடன் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த வைத்திய அத்தாட்சி பத்திரத்தை பெற முடியும் என்று சொல்லியும் பின்னர் அது தொட 7 நாட்களுக்கு தான் அந்த வைத்தியரது வழங்கலாம், பின்னர் வந்து இன்னொரு 7 நாட்களுக்கு அது நீடிக்கப்படும் என்று சொல்லியும் இப்பொழுது அவர்கள் முடிவெடுத்துக்கின்றனர். வருகின்ற திங்கட்கிழமை வழக்கம் அமலில் இருக்கு. கொரோனா அலை 2 ஏற்பட்டு விட்டதை தொடர்ந்து ஜெர்மனி நாட்டிலே பொருள்கள் கொள்வனவு செய்வதற்காக அங்காடிகள் முன் மக்கள் திரண்டு வருகின்றார்கள். ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்துக் கொண்டு வருகின்ற வேளையில் மீண்டும் மக்கள் பரபரப்பான முறையில் தமது பொருட்களை சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை அல்டி மற்றும் லீடில் போன்ற பெரிய சூப்பர் மார்க்கெட் அறிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் மீண்டும் டாய்லெட் பேப்பர் வேண்டுவதெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்துவதாகவும் இதனால் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு 6.3% கூடுதலான உம்செட்ஸை இந்த விடயத்தில் இந்த சூப்பர் மார்க்கெட் கடைகள் தாங்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்கள் தமது அறிக்கையில் கூறியிருக்கின்றார்கள். காவல்துறையை பயிற்சி பெறுகின்ற காவல்துறையை சார்ந்த ஒருவர் அவர் பயிற்சி பெறும் பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டுள்ளார். கிழக்கு ஜெர்மனியின் ரோஸ்டோக் பிரதேசத்தில் உள்ள போலீசார் பயிற்சி கல்லூரி, அதாவது வந்து போலீசார்களுக்கான ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி கியூஸ்டோவ் என்ற இடத்துல ஒரு 21 வயதுடைய போலீஸ் பயிற்சியாளர், அதாவது பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்றவர் தனது பல்கலைக்கழகத்துக்கு தற்காலிகமாக வரக்கூடாது என்று சொல்லி அந்த நிர்வாகம் கூறியிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த 21 வயதுடைய இந்த போலீஸ் பயிற்சி பெற்று கொண்டிருப்பவர் அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் மது போதையில் அந்த அங்கே வைத்து ஒரு பெண்ணை கற்பழித்ததாகவும் பின்னர் இந்த பெண்ணானது 2 நாட்கள் கழித்து இந்த நபருக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடு செய்த காரணத்தினால் இப்பொழுது போலீசார் வந்து இந்த விடயத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏடிஎம் மெஷின் தாக்கப்பட்டு அதில் இருந்து கொள்ளை இடுகின்ற சம்பவம் ஜெர்மனி நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. தற்பொழுதும் ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எசன் நகரில் மீண்டும் ஒரு ஏடிஎம், அதாவது வந்து கெல்ட் ஆட்டோமேட் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இவ்வாறு அவர்கள் தாக்குதல் செய்த பொழுது அந்த தாக்குதலாளிகளுக்கு வெற்றி பெறவில்லை. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த இடத்தில் உள்ள இயந்திர கருவிகள் சரியான முறையில் இயங்காத காரணத்தினால் இவர்கள் இந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார்கள். அதே வேளையில் இதே பிரதேசத்தில் வேறொரு வங்கியில், அதாவது வந்து எஸ்என் குப்பற்றையில் 7/10/2020 ஒரு தாக்குதல் ஒரு வங்கியில் வந்து தகர்க்கப்பட்டு ஏடிஎம் தகர்க்கப்பட்டு கொள்ளையிட்டிருக்கின்றார்கள். 4 குழந்தைகளின் தாயார் ஒருவர் 3 மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்துள்ளார்.
டியூஸ்பெக் நகரில் ஒரு பெண்ணானவர், அதாவது வந்து 29 வயதுடைய பெண்ணானவர், தனது 3வது மாடி வீட்டிலிருந்து கீழே குதித்து இறந்திருக்கின்றார்கள். இவரது இறப்பில் சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால் இவரது காதலனை இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த இறந்த பெண்ணுக்கு 4 பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஜோய் பைடன் அவர்கள் பற்றிய எதிர்ப்பு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் ஜோய் பைடன் அவருக்கு எதிராக குடியரசுக் கட்சியினர் பல்வேறு வகையான கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி வருகின்றார்கள். ஒபாமா காலத்தில் அவருக்கு குடும்ப வைத்தியராக இருந்த ரோனி ஜாக்சன் என்று சொல்லப்படுகின்ற வைத்தியர் இன்று ஒரு தெடுக்கிடும் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஜோய் பைடன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லியும் இறுக்கமான மனநிலையை கொண்டவர் அல்லவென்றும், இதே வேளையில் டிமென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஞாபக மறதி வருத்தத்தை இவருக்கு இருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்ற காரணத்தினால் இதே வகையான கருத்தையும் பல இடங்களில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்றவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் வெளியிட்டு வருகின்றார். மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் மேலும் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.